ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விம்ஷா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான வடைக்கறி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு தொட்டுக்க ரொம்ப சுவையாக ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற அளவுக்கு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு. அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் கடலைப்பருப்பு. இப்போது என்ன பண்ணலாம், இதை நம்ம கடாயில் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன், இதில் பொடிசாக ஊற்று போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னுமே இது பொன்னிறமாக வரணும், செவந்து அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்துக்கிறது. இது நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இப்படி நல்லா வறுத்துட்டோம். இப்படி உதிரி உதிரியாக இடணும், இப்படி இந்த மாதிரி அந்த பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறமா இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த கடலைப்பருப்பை வறுத்ததை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கணும். இதுக்கு நான் சோம்பும் கொஞ்சோண்டு பட்டையும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர், நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடையே சேர்ந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிடும். டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா, எக்ஸ்ட்ரா வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலராக வரணும். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கரம் மசாலா தான் இதுக்கு வாசனையே. இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதிலேயே பச்சை மிளகாய் போட்டதால் மிளகாத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதே காரம் இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் வதக்குங்க அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இதெல்லாம் கரம் மசாலாம் போட்டு வதக்குனதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு வந்து வேகும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம அரைக்கிற மாவுக்கு ஏற்றபடி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 100 கிராம் பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு. இது கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமாக இது வேகணும். கொஞ்சம் தீ ஸ்லோவாக வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலாக்கா அப்படி கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி நிறையவே சின்னதாக கட் பண்ணி தூவிக்கோங்க. சர்வ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன்.
நம்ம வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்னைக்கு இட்லி ஊற்றி தான் இதை தொட்டு சாப்பிட போகிறோம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.